குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இந்த மாதிரி இவர் வளர்ந்து வர்றது வந்து இவரோட எதிரிகளுக்கு பிடிக்காத சூழ்நிலை. நமக்கு எதிரிகள் இருக்காங்க, நமக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி எப்போதுமே கூட வந்து ஆட்டில் வச்சுருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அவரை சுற்றி ஒரு 50 பேர் இருப்பாங்க. துப்பாக்கி லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணார். அப்ளை பண்ணி துப்பாக்கி வாங்கியிருக்காரு இத்தாலிய நாட்டை சேர்ந்த. அந்த நேரத்தில் இவர் கூட அதிகமாக யாரும் இல்லை, 2-3 பேர் தான் இருந்திருக்காங்க. அண்ணா இருந்திருக்காரு, இன்னொருத்தர் பாலாஜின்னு இருந்திருக்காரு, டிரைவர் இருந்திருக்காரு. ரெண்டாவது, கொல்லப்பட்டவருக்கும் கொலை செய்வதற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அதில் யாராவது ஒருத்தர் அப்போ இந்த பழிவாங்கணுங்கிற எண்ணம் வந்ததுக்கப்புறம் அவன் மிருகமாக மாறிடுறான். அவன் மனிதன் கிடையாது, ஆறறிவு பிடித்த மலை கிடையாது. அவனோட எண்ணங்கள் எல்லாம் அவனை பழிவாங்கணும், அவனை கொலை செய்யணும். அவர் வந்து ரொம்ப அமைதியானவர், ஒரு அதிர்ந்து கூட பேச மாட்டார். ரொம்ப அந்த பால் வடிவம் அதை மாதிரி தான் இருப்பார். வணக்கம் சார். பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ராம்சாங் வந்து இப்போ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த கொலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பல்வேறு விதமான தகவல்கள் வெளிவருது. ஒரு பகுதியினர் வந்து அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நின்ற ஒரு போராளி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பகுதியினர் அவர் சாதாரண கட்ட பஞ்சாயத்து பண்ணவர், ரவுடி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அவர் வாழ்ந்து வந்த அந்த பெரம்பூர், அதன் சுற்று வட்டார பகுதிகளில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றினவர் வந்து அதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்கள் அவரை எப்படி பார்க்குறீங்க? 90களில், 1990 அந்த காலகட்டத்தில் பூவை மூர்த்தி ஒரு இயக்கம் வச்சுருந்தாங்க, பட்டியலின மக்களாக முன்னு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து இவர் இணைந்து செயல்பட்டார். சொல்லப்போனால் அவர் தான் இவரோட குருன்னு கூட சொல்லலாம். அப்போ அவர் கூட இருந்து செயல்பட்டு அந்த இவங்க ஏரியாவில், அதாவது பெரம்பூர் ஏரியாவில் தனக்குன்னு ஒரு பேரை ஏற்படுத்தி அது மாதிரி இருந்தார். அவங்க வந்து காலமாயிடுறாங்க, பூவை மூர்த்தி. அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் தனியாக வந்து பீமாராவ், அதாவது அம்பேத்கர் அவங்களோட ஒரிஜினல் நேம், அவங்க பேரில் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து அந்த பெரம்பூர் பகுதியில் அந்த பட்டியலின மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு ஓரளவு ஒரு இளைஞரப்போம் அவர். அந்த சமயத்தில் 2006 அப்போ வந்து டிஎம்கே ஆட்சி நடக்குது. அப்போ வந்து எம்சி எலெக்ஷன் வருது. அப்போ எம்சி எலெக்ஷனில் இவர் அந்த தனிப்பட்ட முறையில் ஒரு சுயேட்சையாக அந்த இயக்கத்து சார்பாக போட்டிடுறார். அந்த எலெக்ஷனில் வந்து நிறைய முறைகேடுகள் நடந்ததாக சொல்லி உயர் நீதிமன்றம் 100 வார்டில் வந்து நடந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பி ரீஎலெக்ஷன் வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் சில இந்த இதில் ஜெயிச்சுறாரு. இவர் நீதிமன்றத்துக்கு போகிறாரு, அதே நீதிமன்றத்துக்கு, உயர் நீதிமன்றத்துக்கு. நீங்கள் கொடுத்த அந்த உத்தரவில் வந்து சொல்லப்பட்ட கட்சியை எதிர்த்து தான் நான் நின்றுருக்கேன், அவங்க ஆதரவில் நான் ஜெயிக்கலை, அதனால் நீங்கள் இந்த உத்தரவு மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு உயர் நீதிமன்றம் இவருக்கு ஜெயிச்சது ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அப்போ எம்சிஆர் வேலை செய்கிறாரு. எம்சிஆர் இருக்கிறப்போ என்ன பண்ணுறாரு, இந்த பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்றாரு, சேர்ந்து மாநில தலைவராக ஆயிடுறாரு. ஆனதுக்கப்புறம் நிறைய உதவிகள் செய்கிறார். அந்த பட்டியலின இளைஞர்களுக்கு நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் அட்வொகேட்டாக இருக்காங்க நீங்கள் ஹைகோர்ட்டில். இவரால் இவர் தான் பணம் கட்டி படிக்க வச்சேன். அந்த மாதிரி நிறைய உதவிகள் செய்கிறாரு. சட்ட ரீதியாக தான் எல்லா விஷயங்களையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவர் மீது 1-2 வழக்குகள் கூட இருந்தது. அந்த வழக்குகளை கூட நீதிமன்றத்தின் மூலமாக அதிலெல்லாம் விடுதலை பெற்று அதுலேருந்து வெளியே வந்தார். அதே மாதிரி இவரை பற்றி ஒரு மீடியாவில், பத்திரிகையில் வந்து தவறாக எழுதியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே வழக்கு போட்டு அவங்களுக்கு 6 தண்டனை கோர்ட்டு மூலமாக வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் அவங்க அப்பீல் பண்ணியாது, இப்போ நெல்லையில் இருந்தது. அதே மாதிரி இந்த மாதிரி இவர் வளர்ந்து வர்றது வந்து இவரோட எதிரிகளுக்கு பிடிக்காத சூழ்நிலை. பொதுவாக யாருமே ஒருத்தர் வளர்ந்து வராங்கன்னா, படிப்படியாக வளர்ந்து வராங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அப்போ அவர் உணர்ந்துடுறாரு, ஓ நமக்கு எதிரிகள் இருக்காங்க, நமக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி எப்போதுமே கூட வந்து ஆட்டில் வச்சுருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அவரை சுற்றி ஒரு 50 பேர் இருப்பாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேராக இருப்பாங்க. அவர் ஆஃபீஸ்லேயும் சரி, அது தனியாக ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணவர், பிஎஸ்பி ஆஃபீஸு, அங்கே இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஒரு 10 பேர் கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு இதாக, அது மட்டும் இல்லை, அவர் அதை உணர்ந்து தான் துப்பாக்கி லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணார். அப்ளை பண்ணி துப்பாக்கி வாங்கியிருக்கார். இத்தாலிய நாட்டை சேர்ந்த துப்பாக்கி உடனே 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறதுக்கு காவல்துறை கமிஷனர்கிட்ட ஆர்டர் வாங்கி அதை வாங்கி கையில் வச்சுருக்கேன். இப்போ அந்த எலெக்ஷன் சமயத்தில் கூட சரண்டர் பண்ணிவிட்டு திருப்பி வாங்கிட்டாருன்னு சொல்லி எனக்கு கமிஷன் இதில் சொன்னாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் இப்போது அவர் வீட்டை வந்து சொந்த வீடு அதை இடிச்சிட்டு கட்டுறாங்க. இந்த சமயத்தில் இவர் வந்து அயனாவரத்தில் ஒரு வீட்டில் இருக்கார். அந்த வீட்டு வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதை பார்க்குறதுக்காக அன்றைக்கி வந்திருக்காரு, 5ஆம் தேதி சாயந்தரம் 7:30 அது சின்ன சந்து. காரை நிறுத்தி அங்கே உள்ளே போய் பார்த்து அவங்க அண்ணன் இருந்திருக்காரு, அண்ணன் கூட பேசியிருந்திருக்காரு பாலாஜின்னு கூட. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு அந்த சமயத்தில் வந்து அவரை வெட்டி சாய்ச்சிட்டாங்க. வெட்டி சாய்ச்சவங்க வந்து அந்த ஜொமேட்டோ அந்த உணவு டெலிவரி பண்ணுவாங்களே அந்த ட்ரெஸ் போட்டிருந்தா சொல்கிறாங்க.
அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய ஒரு பிரியாணி கடை ஒன்று இருக்குது. அங்கே எப்போ பார்த்தாலும் ஒரு 20-50 பேர் ஜொமேட்டோக்காரங்க அந்த பிரியாணி டெலிவரி பண்ணுறதுக்காக எடுக்கிறதுக்கு வருவாங்க. அதனால் அந்த இடத்துல அவங்க இருக்கிறதுனால அது சந்தேகப்பட மாட்டாங்கன்னு சொல்லி ஸ்கெட்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கேஸில் வந்து ஒரு 8 பேர் என்றைக்கே சரண்டர் ஆகிருக்காங்க. 8:00 அவங்கள அரெஸ்ட் காட்டியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த பகுதியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வந்து இப்போ நீங்கள் அவரை பிட் பண்ணியிருக்கீங்களா? இது அவர் வந்து அங்கே கவுன்சில் எலெக்ஷன் இருந்தப்போ நான் அங்கே வந்து செம்பியத்தில் ஏசியாக பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு அவர் தெரியும். அவர் வந்து ரொம்ப அமைதியானவர், இப்போது அதிர்ந்து கூட பேச மாட்டார், ரொம்ப அமைதியாக இருப்பார். அவர் பார்க்கலையும் அமைதியான ஒரு உருவம் தான், ரொம்ப அந்த பால் வடிவம் அதை மாதிரி தான் இருப்பார். எம்சியாக இருக்கிறப்போ நிறைய விஷயங்கள் அவர் வந்து அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு ஹெல்ப் பண்ணார். காவல்துறைக்கும் சில ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, அப்போ வந்து குப்பையெல்லாம் அழுறாங்களே கார்பரேஷனில், அதை வந்து ஒரு நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் விட்டுருந்தாங்க. அந்த நிறுவனத்தை கான்ட்ராக்ட் முடிஞ்சு போய் வேறொரு நிறுவனத்துக்கு அதை மாற்றுறாங்க. இந்த பீரியடில் என்ன ஆச்சுன்னா, இந்த நிறுவனம் விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க வர்றவங்களும் வந்து ரீச் ஆகலை. ஆக குப்பை எடுக்க முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. குப்பைனா டன் கணக்கில் குவிஞ்சிடும். சிட்டியில் உங்களுக்கு தெரியும், மக்கிற குப்பை மக்காத குப்பை அந்த மாதிரி. அந்த சமயத்தில் வந்து காவல்துறை நாங்கள் தலையிட்டு அந்த பழைய ஆட்கள் வேலை செஞ்சவங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி அதெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணி ஏன்னா பொதுமக்களுக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தை நாங்கள் செஞ்சோம். அந்த சமயத்தில் எம்சி இவர் ஆட்களை வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பண்ணிவிடும். அந்த சமயங்களில் அதாவது குப்பைன்னு நம்ம லேசாக நினைக்கிறோம், ஆனால் அது வந்து ஒரு பெரிய முக்கியமான சமாச்சாரம். அதே மாதிரி ஏதாவது ஒரு விழாக்கள் நடக்க போது அந்த இடத்துல காவல்துறை சம்மந்தப்பட்டதோ வேறு பப்ளிக் சம்மந்தப்பட்ட விழாக்களோ இல்லை கோயில் திருவிழாக்களோ நடந்தால் அந்த இடத்துல வந்து ரொம்ப க்ளீனாக சுத்தம் பண்ணி அந்த இடத்துல வந்து அந்த இது சொல்லுவாங்கள்ல அந்த பவுடர்லாம் போட்டு ரொம்ப நீட்டாக வச்சுருப்பார். அது மாதிரி என்ன உதவிகள் தேவையோ அந்த மக்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பார். அதனால தான் அந்த மக்களால் அவர் போற்றப்படுறாரு. இன்றைக்கி அந்த அளவுக்கு அவ்வளோ கூட்டங்கள் வந்தது மற்றது காரணம் வந்து அந்த ஏரியாவில் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நீங்கள் சொன்னபடி பார்த்தா இப்படி இருக்கிற ஒருத்தருக்கு மேலே எப்படி அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ஒரு ரவுடி அப்படிங்கிற ஒரு இமேஜ் எப்படி உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பெரிய ஆள், நீங்கள் வந்து அதாவது வளர்ந்து வந்து ஒரு நிறைய மக்களால் மதிக்கக்கூடிய ஒரு ஆள். நான் உங்களுக்கு நண்பன், உங்கள்கிட்ட நண்பராக இருக்கனால நீங்கள் எனக்காக எதனாலும் செய்வீங்க, நானும் உங்களுக்காக செய்வேன். இந்த இதை பயன்படுத்திக்கிட்டு நான் எனக்கு யார் எதிரிகளோ அவர்களே இவர் இருக்கார் என் கூட அப்படிங்கிற முறையில் நான் டீல் பண்ணோம்னா அந்த டீல் பண்ணப்பட்டவங்களுக்கும் உங்களுக்கும் நேரடியாக எந்த தொடர்பும் இருக்காது, ஆனால் அவங்க உங்களுக்கு எதிரியாகிடுவாங்க. இதே மாதிரி நண்பர்கள் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாமே இவரோட பிரச்சனைகளை ஆக்கப்படலாம். கைது செய்யப்பட்ட நபர் சொன்ன வாக்குமூலத்தின்படி பார்க்கையில் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி அவங்க அவங்களுக்குள்ளே டீல் பண்ணிட்டு போகிற ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு வேண்டப்படும். இவர் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் நிறைய பேர் அவங்களுக்கு வேண்டப்படுங்க இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. அப்படி அந்த ஒரு கெட்டவங்களுக்கு இருந்து அவங்களுக்கு வேண்டாதவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிறது என்னோட சந்தேகம். இது சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம். நிச்சயமாக விசாரணை அதிகாரிக்கே தெரிய வரும். விசாரணையில் எது உண்மை என்ன காரணம் யார் செஞ்சாங்க யார் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாங்க யார் பின்னணியில் இருந்தாங்க இதெல்லாம் தெரியும். ரெகுலராக வந்துட்டு போகிற இடம் அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஆனாலும் வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே புகுந்து அவரை வந்து வெட்டி கொண்டு இருக்காங்க. வந்து எப்படி இதை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க வந்து அந்த நேரத்தில் இவர் கூட அதிகமாக யாரும் இல்லை, 2-3 பேர் தான் இருந்திருக்காங்க. அண்ணா இருந்திருக்காரு, இன்னொருத்தர் பாலாஜின்னு இருந்திருக்காரு, டிரைவர் இருந்திருக்காரு. ரெண்டாவது ஒரு சின்ன சந்து, நம்ம ஏரியா நம்ம வீட்டு பக்கத்தில் யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அசால்ட்டாக தைரியத்தில் இவங்க இருந்திருப்பாங்க. இதை வந்து அவங்க பயன்படுத்திக்க, அதை வந்து கரெக்டாக அவங்க ஃபோன் ஆஃப் பண்ணி பண்ணியிருக்காங்க. இவங்க தான் குற்றவாளியா இவங்க குற்றவாளி இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, விசாரணை முடிஞ்சாலும் தெரியும். ஆனால் இப்போ வந்திருக்க தகவல்கள் என்னென்னா அந்த ஆர்காட சுரேஷ் அந்த கொலைக்கு பழி வாங்குறதுக்கு தான் இது ஒரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையா இல்லையாங்கிறது வந்து விசாரணையில் தான் தெரியும். அவர் யார் சார் அந்த ஆர்காட் சுரேஷ்? அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆர்காட் சுரேஷ்ங்கிறவர் ஆக்சுவலாக வந்து அவர் சொந்த ஊர் ஆர்காடு. அவர் வந்து சவுத் மெட்ராஸில் வந்து ஒரு கேட்டரிங்கில் வேலை பார்த்துருந்துருக்காரு. அந்த சமயத்தில் வந்து ஏதோ ஒரு ரவுடி கும்பல் கூட பழக்கமாகி ஆந்திராவில் ஒரு கொலை வழக்கு அதில் ஈடுபட்டிருக்காரு. அதுக்கப்புறமா வட சென்னை பக்கம் வந்துட்டார். அந்த புளியந்தோப்பில் அதாவது பேசன் பிரிட்ஜ் ஏரியாவில் வந்து அங்கே செட்டில் ஆகிருக்காரு. அப்போது அவர் இருக்கையில் அந்த ஏரியாவில் சின்ன அல்லது சின்ன கேசவன் ஒரு அவர் வந்து இறந்துட்டார், கொலை செய்யப்பட்டார். அவர் அங்கே ஆல்ரெடி ஒரு ரவுடி அந்த ஏரியாவில். அப்போது அந்த ஏரியாவில் இவர் வர ஆரம்பிச்சோன்னா இவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவ், நான் இருக்கிற இடத்துல நீ யார் வேறு, நான் ஒரு பெரிய இடத்துல எப்படி வருதுன்னு ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகி அதில் ஆர்காடு சுரேஷ் வந்து அந்த ஏரியாவிலேருந்து அவரை போகணும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஏதோ ப்ரெஷர் கொடுத்ததுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள மோட்டிவ் வளர்ந்து அந்த மோட்டிவில் அவர் கோர்ட்டுக்கு வந்திருக்காரு, பூந்தமல்லி கோர்ட்டுக்கு, யார் சின்ன கேசவன். அப்போ அந்த ஆர்காட் சுரேஷ் கோர்ட் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்தால வயதாக போட்டிருக்காங்க மத்தியானத்துக்கு மேலே. அப்போ அவரும் அவர் அட்வொகேட்டும் காரில் உட்காந்து சாப்பிட்டுருக்கையில் அந்த ஆர்காட் சுரேஷ் அவங்க சேர்ந்தவங்களாம் சேர்ந்து அவரை மர்டர் பண்ணிடுறாங்க, அட்வொகேட்டையும் மர்டர் பண்ணிடுறாங்க. அந்த கேஸில் அவர் ஃபேமஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் இவர் ஆம்ஸ்ட்ராங் கூட இருக்கக்கூடிய ஒரு அந்த இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர், அதில் ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் பகுதியில் இருக்கக்கூடிய
தென்னரசன் நினைக்கிறாரு. அவரை வந்து தாமரப்பாக்கம் குற்றோட்டில் அவர் கல்யாணத்துக்கு கட்டன் போகுது மர்டர் பண்ணிடுறாங்க. அதில் மெயின் அக்யூஸ் யார்னா இப்போ இந்த பொன்னை பாலின்னு சொல்கிறாங்களே ஆற்காடு சுரேஷ் தம்பி, அவர் தான் வந்து அதை பண்ணா சொல்கிறாங்க. அப்படி படிப்படியாக அவர் வளர்ந்து அந்த ஆற்காடு சுரேஷ் கடந்த வருஷம் பட்டினப்பாக்கத்தில் கூட்டு அட்டன் பண்ணிவிட்டு அவர் ஹோட்டலில் சாப்பிட போகல வெட்டி கொலை செய்யப்படுறாரு. அவர் மேலே 6-7 கொலைகேஸ் இருக்குன்னு சொல்லி. அவருக்கும் இவருக்கும் என்ன மோதல் வந்து இதனால் அவர் கொலை இவர் சொல்கிறது என்னென்னா அந்த பொன்னை பாலுங்கிறவர் அந்த இவர் மர்டர் பண்ணாங்க இல்லையா தென்னரசு, அந்த தென்னரசு மர்டர் பண்ணது இவர், அதனால் அதுக்கு பழி வாங்கிறதுக்காக ஆற்காடு சுரேஷை வந்து பண்ணாங்க. அதனால் இவர் தான் அதில் மெயினான அக்யூஸ்டு. அதனால் இவரையும் பண்ணதுக்கு வந்ததாக இவர் சொல்லியிருக்காரு, வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. சரணடைஞ்சு குடும்பம் உண்மையான குற்றவாளிகள் இல்லை, வேற ஆட்கள் அவங்கள கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே வர்றாங்க. இப்போ நீங்கள் இதை ஒரு விசாரணை அதிகாரி, நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கோ, அதை பார்த்த வரையில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, சம்பவம் நடந்தது 7:30 மாலை 7:30, ராத்திரி 11 இவங்கெல்லாம் வந்து சரண்டர் ஆகிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம் டிஃப்ரென்ஸ் தான் அதில் என்னென்னா திருவள்ளூர் வச்சு அந்த ஒரு அட்வொகேட் தான் கொண்டு வந்து ஆஜர்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாக இல்லையாங்க எனக்கு தெரியல. சரண்டர் பண்ணது உண்மை தானா இல்லை காவல்துறை தான் போய் பிடிச்சாங்களா, கமிஷனர் என்ன சொல்லியிருக்காங்க ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் தான் பிடிச்சோம்னு சொல்கிறாங்க, இது எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. அப்படி இருந்தாலும் அந்த டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அரெஸ்ட் அண்டு மர்டர் அது ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டால் தெரியும், விசாரணையில் நிச்சயமாக தெரியும். இப்போ திரும்ப திரும்ப வேற யாரோ ஒருத்தர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க வந்து. அப்படி வேற யாரோ ஒருத்தர் பண்ணிருக்கலாம்னா அது இவங்க பண்ணாங்களா இல்லையாங்கிறது நிச்சயமாக வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, அதில் இவங்களோட பாடி லாங்குவேஜ் தெரியும், ஃபேஸ் தெரியும், இவங்க ஓடினது நடந்தது இவங்களோட ஒரு ஒரு உருவம் ஓரளவு தெரியும். அதில் வந்தவங்க அந்த ஸ்பாட்டில் ஃபுட்டேஜில் மாட்டிக்கிட்டவங்க தவிர மற்றவங்க யார் இருந்தாங்க இதெல்லாம் வந்து மறைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு செல்ஃபோன் டவர், அந்த டவரில் அவங்க அங்கே இருந்தாங்களா, இவங்க யார் கூட பேசியிருக்காங்க இதுக்கு முன்னாடி, யார் கூட பழகியிருக்காங்க ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த விசாரணையில் நிச்சயமாக தெரிய வரும். இவங்க சொல்லுவாங்கல்ல எதுக்காக பண்ணோம் ஏன் பண்ணோம் அவருக்கு நமக்கு என்ன மோட்டிவ், இதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும். விசாரித்தா தான் நிறைய ஆர்வத்திராவதுலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. விசாரணை அதிகாரி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, விசாரிச்சு முடியல தெரியாது. சந்தேகத்தின் அடிப்படையில் வேற யாராக இருக்க முடியும்னு யோசிக்க முடியும். இதில் என்னென்னா உங்களுக்கு ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அப்புறம் அந்த இடத்துல டவர் லொக்கேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு வந்தது யார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஓரளவு கன்ஃபார்ம் ஆகிடும். அவங்க யார் கூடலாம் பேசியிருக்காங்க, யார் கூடலாம் காண்டாக்டில் இருக்காங்க, யார் யாரெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறது பார்க்கல, அதில் சம்மந்தப்பட்டவங்க தெரிய வருவாங்க. இப்போ அவங்களை பிடிக்கல என்ன மோட்டிவ்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். காவல்துறை அரெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒன்று அவள் லேசாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் காவல்துறையில 35 படி பிடிச்சா ஒருத்தர் வழக்கில் ஒருத்தரை கைது பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அதுக்குள்ளே சாட்சியங்கள், இவர் தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்கோம், கொலைங்கிறது ஒரு குற்றம், குற்றவாளி இது ஏ இது பி இது ரெண்டையும் லிங்கிங் எவிடன்ஸ் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த குற்றத்தில் இது செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் அரெஸ்ட் காட்டுவோம். அரெஸ்ட் காட்டினதுக்கப்புறம் தான் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுவோம். ஆக வந்து சாட்சியங்கள் இல்லாமல் அரெஸ்ட்டுங்கிறது அவ்வளோ லேசு. ஆம்ஸ்டாங் கொலையை ஒட்டி வந்து இந்த ஆட்சி மேலேயும் விமர்சனங்கள் வைக்கப்படுது, ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆம்ஸ்டாங் கொலையவே சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க வந்து. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அரசுகள் மாறலாம், காவல்துறை அதே தான், அதே 132,000 காவல்துறை தான் இருக்காங்க, அவங்க தான் பணி செய்கிறாங்க. அந்த அதிகாரிகளை மட்டும் மாற்றுவாங்க ஆட்சி வாரியில், ஆனால் கரெக்டாக வேலை செய்கிறதுக்கு காவல்துறை செய்யணும் அப்படிங்கிற நினச்சாங்கன்னா செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க போகிறான் மாற்றி விடுவாங்க, அவ்வளோ தானே மாற்றினா போகிறதுன்னு சொல்லி மாற்றி விடுவோம். இப்போ எனக்கு 35 நானும் கிட்டத்தட்ட 32 ட்ரான்ஸ்ஃபர் நானும் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டேன். அதாவது எதுக்கு சொல்லுன்னா நமக்குன்னு ஒரு ஒரு ஃபார்மேட் வச்சுக்கணும், அதை விட்டு நம்ம வந்துன்னா அந்த அளவுக்கு இருக்கணும், அந்த தைரியம் காவல்துறையினருக்கும் வரணும். காவல்துறை இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறப்போ நம்ம வேண்டாம் மாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எது நியாயமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும், எது எது செய்யக்கூடியதோ அதை தான் செய்ய முடியும். சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தவறு செஞ்சவனுக்கு சட்டத்தின் மேல் நிறுத்தி தண்டனை வாங்கிக்கும். இப்போ இது மாதிரி வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த உளவுத்துறை மேலேயும் ஒரு மோசம் வைக்கப்பட்டே வருது. பள்ளிக்கூடத்தில் நடந்த கலவரம், அது பிறகு இந்த கள்ளச்சரைய சாவு, இப்போ இந்த டெத்து, இது எல்லாத்துலேயுமே உளவுத்துறை வந்து அரசுக்கு சரியான தகவலை கொடுக்கல, உளவுத்துறையோட ஃபெயிலியர் இது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி பார்க்குறீங்க? உளவுத்துறைங்கையும் காவல்துறை தானே, ஒரு காவல் நிலையத்தை எடுத்துக்கிட்டால் அங்கே லோக்கல் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஒரு எஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் எஸ்பின்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் பிரான்ச், அதுலேருந்து ஒரு காவலர் இருப்பார், மாநில உளவுத்துறையிலேருந்து ஒரு காவலர் இருப்பார், அவங்க அந்த ஏரியாவில் என்ன நடக்குது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத தகவலை அவர் உளவுத்துறை மத்திய மாநில உளவுத்துறை தலைவருக்கு சொல்லுவார். இவர் வந்து அந்த மாவட்ட உளவுத்துறைக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் இருப்பாங்க, அவங்க வந்து எஸ்பிக்கு சொல்லுவாங்க. இவங்க சொல்லி அவங்க நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா. இப்போ இதில் கூட என்ன சொல்கிறாங்க, அவரை 3 ஓசியூலேருந்து சொன்னாங்க, மாநில உளவுத்துறையிலேருந்து அவரை எச்சரித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கமிஷனர் அன்றைக்கி பேசல என்ன சொல்கிறாங்க, அவருக்கு இந்த இதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வந்து அந்த மாதிரி உளவுத்துறையிலேருந்து அவங்க தகவல் சொல்லியிருந்தாங்கன்னா அது அந்த உளவுத்துறையிலேருந்து இந்த கமிஷனருக்கு வந்து அவங்க ரெக்கார்டடாக லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இவங்க வந்து அவருக்கு பந்தோஸ் போட்டுருப்பாங்க, கூட்டம் அலர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா காவல் நிலையம் பக்கத்துலேயே தான் இருக்கும், காவல் நிலையத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது இந்த சம்பவம் நடந்த இடம், அவரோட ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது.
அங்கே ஒரு காவலரை போட்டுப்பாங்க, இல்லை ஒரு ஒரு காவலர் ரெண்டு காவலரோ அதுக்கு தேவையான பந்தோஸ்தம் போட்டுப்பாங்க. அது மாதிரி பண்ண இந்த விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அவங்க சொன்னாங்களா சொல்லலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்படி உலகத்தோட ஃபங்க்ஷன் பொதுவாக எப்படி அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், எப்படி அவங்க தகவல்களை திரட்டுவாங்க, அவங்களுக்கு அதுதான் வேலையே. அந்த காவல் நிலையத்தில் அந்த இங்கே ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க சென்னையில், அங்கே வந்து எஸ்பின்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் பிரான்ச், அவங்க வந்து யூனிஃபார்ம் போட மாட்டாங்க. காலையில் 4 மணிக்கே வந்துடுவாங்க ஏரியாவில், ஏரியா ஃபுல்லாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஏரியாக்குள்ளே 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே மூவ் பண்ணி என்னென்ன நடந்திருக்கு அன்னைக்கு நைட்டில், ஏதாவது திருடு போயிருக்கா, ஏதாவது கலடம் நடந்திருக்கா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கா, என்ன விஷயங்கள் அப்படிங்கிறலாம் கேதர் பண்ணி 6 மணிக்கு அவங்க அதிகாரிக்கு சொல்லுவாங்க. அவங்க இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க, அவங்க 6லேருந்து 7 மணிக்குள்ளே மேலதிகாரிக்கு அப்படியே கமிஷனர் வரைக்கும் போகும். இது போக இந்த அரசியல் போராட்டங்கள் இருக்கு இல்லையா, அரசியல்வாதிகளோட மூமெண்ட்டு. இப்போ அந்த ஏரியாவில் ஒரு விஐபி இருக்கார், அரசியல் ஒரு அரசியல்வாதி இருக்காருன்னா அவர் இருக்காரா, என்ன பண்ண போகிறாரு, அவர் யாரெல்லாம் சந்திச்சாங்க, அடுத்த பிளான் என்ன, போராட்டம் நடத்த போகிறாங்களா, என்ன நடத்த போகிறாங்க, இதையும் கூட அவங்ககிட்டயே இங்கே போய் பேசுவாங்க. அவங்ககிட்டயே ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசி, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசி சோர்ஸ் அது மூலமாக கலெக்ட் பண்ணி அதையும் இவங்க ரிப்போர்ட்டாக கொடுப்போம். என்ன நடக்க போகுது, என்ன நடந்திருக்கு, என்ன செஞ்சால் அதை தடுக்கலாம், இந்த விவரங்களை அவங்க கொடுப்போம். இதுக்கு வந்து மாநில லெவலில் ஒரு ADGP இருக்காங்க, அவங்க வந்து டெய்லி CM-கிட்ட பேசுவாங்க, காலையிலையும் ஈவினிங்லேயும் இது நடந்த விஷயங்கள்லாம் ஒரு புல்லட்டினா CM-க்கு போகும், ஃபோன்லேயும் பேசுவாங்க. இப்போ கமிஷனர் வந்து அருண் போட்டிருக்காங்க, அவர் வந்து இதை பற்றி நாங்கள் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அருண் எப்படி சார் அவரோட ஒரு விசாரணை ஸ்டைல் எப்படி இருக்கும்? அவர் ஏற்கனவே அண்ணா நகர்லாம் DC-யாக இருந்தாங்க, அவர் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பார், ரொம்ப இளைஞராக இருப்பார், கொஞ்சம் அதிரடியாக நடவடிக்கை எடுப்பார். அவரை மாற்றி இப்போ கமிஷனராக போட்டிருக்காங்க. அதனால் வந்து அந்த இது மாதிரி குற்றங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வழக்கிலையும் விசாரணை வந்து நல்ல துரிதமாக ப்ராப்பராக நடந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை நீதிமன்றம் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பொதுவாக இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, கூலிப்படை ஆட்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வந்து பொதுவாக கூலிப்படை கொலை செய்கிறதுக்கு கூலிப்படைகள் இருக்காங்களா, அவங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு? அதாவது கூலிப்படை அப்படிங்கிறது வந்து சில இளைஞர்கள் வழி தவறி போய் காசுக்காக பணத்துக்காக ஆசைப்பட்டு இதை மாதிரி யாரை கொல்றாங்களோ, அதாவது இறந்தவருக்கும் கொல்லப்பட்டவருக்கும் கொலை செய்வதற்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது, அதில் யாராவது ஒருத்தர் ஏற்பாடு பண்ணுவான், நான் ஒரு நேரம் பண்ணணும், நீங்கள் கூட வாங்க அப்படின்னு அவன் கூட கூப்பிட்டு போவான். இன்னும் சிலர் வந்து ஸ்பாட்டுக்கே வரமாட்டாங்க, இது அதுக்கு ஏற்பாடு பண்ணி பண்ணக்கூடிய ஒருத்தனை ஏற்பாடு பண்ணி பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அவன் அவனுக்கு வேண்டப்பட்டவங்க யார் தேவை, யார் ஸ்பாட்டில் பண்ணுவாங்களோ அதுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத பண்ணுறங்கள் ஹயர்டு லிங்க்ஸ் அப்படிம்பாங்க. சில இடங்களில் மாறி கூட கொலை பண்ணியிருக்காங்க, யாருன்னு ஆள் தெரியாம இன்னொருத்தர் கூட கொலை பண்ணியிருக்காங்க. அது வந்து சமீப காலமாக, அதாவது இந்த 90s-க்கு அப்புறம் தான் இந்த கூலிப்படை கலாச்சாரம் அப்படிங்கிறது வருது, அந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிது. இப்போ மனித உரிமை கார்பரேஷன், மனித உரிமை கழகம் அப்படிங்கிற மாதிரி வரையில் காவல்துறையினர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பேரில் கொலை கேஸ் போடுறாங்க, மர்டர் கேஸில் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே எதுக்கு நமக்கு அவங்க பேரில் ஒரு கேஸை போட்டு மர்டர் கேஸை போட்டுவோம், கோர்ட்டில் போய் எப்படியும் போட்டு விட்றாங்க. இது அவங்களுக்கு தைரியமாக போயிடுது, அவங்களுக்கு என்ன ஆயிருது, கோர்ட்டில் ஜாமீனில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விட்டுறாங்க. வெளியே வந்தப்பறம் என்ன பண்ணுவோம், அதே தான் பண்ணுவோம். இவனுக்கு எதிராக யாராவது சாட்சிடுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்க படிப்படியாக வளர்ந்துடுறான். ஸோ இதுதான் அவங்களை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஆமாம், அது சில பிரச்சனைகள் இருக்குது. சட்ட ரீதியாக வந்து சட்டத்தில் நேரத்துக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும் நாளுக்குள்ளே அப்படின்னு இருக்குது, பெயில் கேட்டால் கொடுத்தாகணும் அப்படின்னு இருக்குது, கண்டிஷன் பெயில் இந்த மாதிரி இப்போ அதுக்கு தான் சட்டத்தெல்லாம் மாற்றிருக்காங்க. CRPC கிரிமினல் ப்ரொசீஜர் கோடெல்லாம் BNSS மாற்றிருக்காங்க, IPC-யை BNSS மாற்றிருக்காங்க. அந்த மாதிரி சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கு, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தான் குற்றங்கள் குறையும். இதை மாதிரி ஒரு சென்னை மாநகர் மாதிரி ஒரு பெரிய மாநகரத்தில் ஒரு பகல்னால் ஒரு 7:30 மணிக்குன்னு சொல்லுங்களேன், போய் ஒருத்தரை விட்டுறாங்க அப்படின்னா அது ஒரு முக்கிய பிரமுகரை விட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரு தைரியம் வந்துடுது இல்லை. அப்போ சட்டத்துக்குண்டு உங்களுக்கு பயம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுது இல்லை. சட்டம் தான் பெருசு, சட்டத்தை நிச்சயமாக காவல்துறை அமல்படுத்தணும், அவங்களுக்கு நீதிமன்றம் மூலமாக தண்டனை வாங்கி கொடுக்கும். குறிப்பிட்ட மாதிரி இந்த ரவுடிகள் ஒரு பெரிய குரூப் இருக்காங்க, அந்த குறிப்பாக சென்னையில் வட சென்னை அப்படின்னா ரவுடிகள் ராஜ்யம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. வந்து நீங்கள் அந்த பகுதியில் பண்ணியிருக்கீங்க, வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வந்து எப்படி ரவுடிகள் உருவாகி வர்றாங்க? அதாவது ரவுடிகள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று உருவாகலை, அந்த ஏரியாவில் ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணுவாங்க, ஒரு கடையில் போய் ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டான், கேட்டால் அது சரியில்லை இது சரியில்லைன்னு தகராறு பண்ணுவோம், பிரச்சனை பண்ணுவோம், ஒரு அவனை பிடிச்சி கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு வாட்டி கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க, அடுத்த வாட்டி 75 போடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும், அவன் இந்த அளவுக்கு தைரியம் வந்தவொடனே இன்னொருத்தனை அடிப்பான், அடுத்தல வெட்டுவான், அப்புறம் ஒரு 324 கேஸ் போடுவாங்க, காசு போடுவாங்க. இந்த சமயத்தில் அந்த ஏரியாவில் ஒரு பழைய ஆள் இருப்பான், இப்போ அவனுக்கு இன்னொருத்தனை பழி இருக்குது, அப்புறம் இப்போ இவனை வானு கூட கூட்டுக்குவான், அப்போ கூட்டுவோன்னா ஆட்டோமேட்டிக்காக இவன் அந்த கேங்கில் ஒரு மெம்பர் ஆயிடுறான். அப்புறம் அந்த தலைவன் ஒரு நாள் கொல்லப்படுவான், அப்புறம் இவன் தலைவன் ஆயிரும், இல்லைன்னா அதுலேருந்து பிரிஞ்சு இவன் தலைவன் ஆயிடுவான். இது வந்து வடசென்னையில் மட்டும் இல்லை,
தென்சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இது வந்து நிச்சயமாக, அதாவது அரசாங்கமும் காவல்துறையும் இதை வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து இதை ஒழிக்கணும். இது வந்து இந்த ரவுடிசம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட. எப்படி அவங்க ஒரு கொலையை வந்து எப்படி திட்டமிடுறாங்க அப்படிங்கிறது, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவ் தான். தன்னை வந்து அவன் வந்து அட்டாக் பண்ணிட்டான், என்னை வெட்டிட்டான், என் சொந்தக்காரனை வெட்டிட்டான், என் நண்பனை வெட்டிட்டான், என்னை மிரட்டிட்டான். அப்போ தான் என்ன பண்ணுறான், அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த பழி வாங்கணுங்கிற எண்ணம் வந்ததுக்கப்புறம் அவன் மிருகமாக மாறிடுறான். அவன் மனிதன் கிடையாது, ஆறறிவு பிடித்த மலை கிடையாது. அவனோட எண்ணங்கள் எல்லாம் அவனை பழி வாங்கணும், அவனை கொலை செய்யணும், அவனை அழிக்கணும். இப்போ ஒரு மிருகம் வந்து இன்னொரு மிருகத்தை எப்படி வேட்டையாடுதோ அது மாதிரி வேட்டையாடுறான். இவன் வேட்டையாடையில் அதில் ஒரு மிருகம் மட்டும் வந்தால் ஒரு மிருகத்தை வேட்டையாடும், சில சமயத்தில் நிறைய ஒரு கூட்டமாக வெட்டையிடும். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கூட்டமாக போய் தான் கொலை பண்ணுறாங்க. இந்த கூலிப்படையை சேர்ந்தவங்களும் சரி, இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாருங்கள், ஒரு கும்பலாக சேர்ந்து ஒருத்தனை விட்டுவாங்க. வெட்டுறது பாருங்கள், முதல்ல அவன் காலில் தான் விட்டுவான், ஏன்னா அவன் ஓட முடியாதுல்ல, கீழே விழுந்துட்டானா அப்புறம் திருப்பி அங்கேயே வெட்டி எல்லாரும் சேர்ந்து வெட்டி. இந்த சமயத்தில் இப்படி வெட்டையில் இவங்க மேலேயே விட்டு போட்டுரும், இவங்க விட்டு இவங்க ஆளுக்கே விட்டு இவங்க ஆள் மேலேயே போட்டுரும். அது மாதிரி சந்தர்ப்பங்கள் உண்டு. கொலைகளில் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒருத்தர் பைக்கில் போகிறாரு, இன்னொருத்தர் சைக்கிளில் போகிறாரு, இன்னொருத்தர் பைக்கில் வர்றாரு, இடிச்சிடுறாங்க, ரெண்டு பேருக்கு வாய் தகராறு, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அதில் நடக்குன்னா அது வந்து தற்செயலாக ஏற்படக்கூடிய ஒரு விபத்தினால அந்த அந்த சமயத்தில் வந்த கோபத்தால் நடந்தது. அந்த கோபங்கிறது அப்போ நடந்தது. இதில் திட்டமிட்ட கொலை. இது வந்து ஒருத்தரை போடணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி அதுக்கு என்னென்ன வழிமுறைகள், அவர் எங்கே இருக்காரு, எப்போ வராரு அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக அதை வந்து ஸ்கெட்சு போட்டு அதை முதல்ல அதை பார்க்குறாங்க, எந்த இடத்துல அவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒரு ஒரு மாதமாக 10 நாளாக வாட்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த ஆட்களை ரெடி பண்ணி அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. முதல்ல வந்து பிளானிங், ரெண்டாவது ப்ரிப்பரேஷன், மூணாவது எக்ஸிக்யூஷன். இது வந்து ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு அதுதான், கொலை பண்ணுறதுக்கும் இதுதான், இந்த மூணு ஸ்டெப்பு தான். இதை வந்து அவங்க கெட்டிக்காரத்தனமாக நடத்திட்டாங்கன்னா அங்கே அந்த கொலையை முடிச்சிடுறாங்க, இல்லைன்னா அவங்களே கொலையாயிடுவாங்க. சில சமயத்தில் மாறிடும், அப்படி திரும்பிடும், இவங்க உஷாராயிட்டாங்கன்னா. ஆனால் அதை சொல்லப்போனால் அந்த கொலையாளிகள் அந்த கொலை பண்ணக்கூடிய சமயத்தில் ஒரு மிருகம் மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அவங்க மது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் போட்டிருப்பாங்களா? சார் வந்து அந்த போதைக்கு அடிமையாகி அந்த போதைப் பொருளை உட்கொண்டு அது மாதிரி பண்ணுவாங்க. சிலர் வந்து அந்த பழக்கமே இருக்காது, ரவுடியாக இருப்பான், ஆனால் அந்த பழக்கமே இருக்காது. அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களாம் அந்த போதை வசதிகள்லாம் வந்த மாட்டாங்க. அவங்க கொள்கைக்காக பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் அங்கே வரவே மாட்டாங்க. ரவுடிகளே சிலர் இருப்பாங்க, இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்காது. அவனோடது வந்து கொலை பண்ணணும், கொலை பண்ணுறது மட்டும் அவன், அதாவது அது ஒரு தொழிலாகவே வச்சுட்ருக்காங்க. அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. நிச்சயமாக சட்டப்படி இதெல்லாம் தடுக்கப்படணும். காவல்துறை கடுமையான ரவுடி, பல ரவுடிகள் வந்து துப்பாக்கி வச்சுருக்காங்க. வந்து இப்போ போலீஸ் வந்து எதுக்கு எத்தனை அடிப்படையில் இதுக்கு அந்த பெர்மிஷன் கொடுக்குறாங்க? அதாவது ரவுடிகள் துப்பாக்கி வைக்கிறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கறதில்ல. காவல்துறை சென்னை மாநகரம் இதை மாதிரி கமிஷனரேட் உள்ள ஊரில் வந்து கமிஷனர், போலீஸ் கமிஷனருக்கு தான் துப்பாக்கி லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. அதுவும் பல வெரிஃபிகேஷன், எதுக்காக வாங்குறீங்க, எங்கே வாங்குறீங்க, எப்படி வாங்குறீங்க, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க. அவ்வளோ லேசில் போலீஸ் கமிஷனர்கிட்டையோ டிஸ்ட்ரிக்டில் வந்து கலெக்டருக்கு தான் அந்த அதிகாரம், அவ்வளோ லேசில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ எதிரிகள்கிட்ட, ரவுடிகள்கிட்ட துப்பாக்கி இருக்க காரணம் வட இந்தியாவிலேருந்து இங்கே வருது, அங்கேருந்து கடத்தப்பட்டு வருது. இப்போ வட இந்தியாவிலேருந்து லட்சக்கணக்கான பேர் இங்கே இருக்கான், குறிப்பாக உத்தரப்பிரதேஷ், பீகார், இந்த ஒரிசா, அந்த மாநிலங்கள்லாம் துப்பாக்கி வந்து வீட்டுக்கு வீடு குடிசை தொழிலாக தயாரிக்கப்படுது. 2000 ரூபாய்க்கு பிஸ்டல் சாதாரண துப்பாக்கி கிடைக்கும், அதாவது ரிவால்வர். 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா பிஸ்டல் கிடைக்கும். இவன் அங்கேருந்து வரையில இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதனால் இப்போ தமிழ்நாட்டில் செக் பண்ணி பார்த்தேன்னா காவல்துறை வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ரவுடிகளையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நிறைய ரவுடிகள்கிட்ட துப்பாக்கி துப்பாக்கி அதாவது இப்போ கூட திருமங்கலத்தில் அன்னைக்கு ஒரு லாட் செக் பண்ணாங்க, 4 பிஸ்டல், ஒரு ரவுடி கேங் அங்கே தங்கியிருந்து 4 பிஸ்டல் இருந்தது. அதே மாதிரி அந்த தீபக் ராஜான் ஒருத்தரை மர்டர் பண்ணிட்டாங்க, அவரும் ரிவால்வர் வச்சுருந்துருக்காரு, பிஸ்டல் வச்சுருந்துருக்காரு, காரில் வச்சுட்டு போயிட்டார். அது அப்புறம் விசாரணை சொல்கிறாங்க, டிவியில் மற்றெல்லாம் சொன்னதை சொல்கிறேன். இது மாதிரி எல்லாருமே வந்து பிஸ்டல் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு காமனான இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும், அரசு நடவடிக்கை எடுக்கணும். இவர் பார்த்தீங்கன்னா ராம்சாங்கிட்ட துப்பாக்கி இருந்துக்க ஒரு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்காரு, பெர்மிஷன் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. அது என்ன விதமான துப்பாக்கி? அதான் இத்தாலியிலேருந்து, இத்தாலி மேடு, 20 லேக்ஸ்க்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு. நம்ம லைசன்ஸ் வாங்கலையே அந்த லைசன்ஸ்லேயே மென்ஷன் பண்ணணும், எங்கேருந்து வாங்க போகிறோம், என்ன மேக்கு வாங்க போகிறோம் அப்படிங்கிறத எல்லாம் மென்ஷன் பண்ணணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில ரவுடிகள்லாம் ஒரு கட்டத்தில் ரவுடியாக இருக்காங்க, அப்புறம் ஒரு கட்டத்தில் மனம் திருந்தி வாழ்றதுன்னு முடிவு பண்ணி இந்த விஷயங்கள்லேருந்து ஒதுங்கியிருந்தாங்க. ஆனால் அவங்களும் கொலை செய்யப்படுறாங்க, அது ஏன் பண்ணப்படுதுன்ற? பாம்பு சீறிகிட்டே இருக்கிறதைக்கு தான் அதுக்கு மரியாதை, அது சீர்றதை விட்டு நல்லபடியாக நடந்துன்னா அதை அடித்து கொண்டுருவாங்கன்னு. அது மாதிரி இவங்க வந்து இவனால் பாதிக்கப்பட்டவங்க எதிர்பார்த்துட்டே இருப்பான், அவன் பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இவன் என்னைக்கு பழி வாங்கலான்னு பார்த்துட்டு இருப்பான், அந்த நேரம் பார்த்து. நன்றி.